வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் பிரதர் இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேசர் பிரிண்டருடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது பிரதருடைய DCPL2605DW. இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய மல்டி ஃபங்க்ஷனல் பிரிண்டர் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பொதுவாக ஆஃபீஸ் பர்பஸுக்கு பயன்படுத்துவாங்க. காரணம் என்னென்னா, பிரிண்டிங் குவாலிட்டி தென் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போதும் சரி தான், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணுறாங்க. என்னங்கிறத நம்ம ஆழமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு என்னென்ன வருது, தென் எப்படி செட்டப் பண்ணுறது எப்படி, தென் சாம்பிள் பிரிண்ட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஃபுல் பேக்டு ரிவ்யூ ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் கைடாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும், ஆஃபர் கோட் கூப்பன் கூட ஏதாவது வேணும்னா, கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலாகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நண்பா, இப்போதைக்கு இந்த லேசர் பிரிண்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை பிரித்தோம்னா, டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்கான கனெக்டிவிட்டி கேபிள் தந்திருக்காங்க. சரியா? கேபிளை பார்த்துக்கோங்க. இந்த கேபிளை தவிர இன்னொரு ஓரமாக இங்கே பாருங்கள், பிரிண்டருக்கான டோனர் ட்ரம் கேட்ரிட்ஜ் தந்திருக்கிறாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக அப்புறமா பார்த்துடலாம். இந்த டோனர் ட்ரம் கேட்ரிட்ஜை தவிர பவர் கேபிள் தந்திருக்கிறாங்க. தென் பிரிண்டர் இருக்குது. பிரிண்டரை உங்களுக்கு நாசுக்காக வெளியெடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் வெளியெடுத்ததுக்கப்புறமா, அந்த தெர்மோகோல் பேப்பரை வெளியெடுத்ததுக்கப்புறமாட்டு பிரிண்டரை வெளியெடுத்துட்டோம்னா, வேறு என்னென்ன வருதுன்னா, அதோடய டாப்பில் வந்து பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. பிரிண்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக, அதாவது ஆஃபீஸ் யூஸுக்கு டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிசைன்ட் இன் ஜப்பான். அதாவது இவங்களுடைய டெக்னாலஜியும் தாறுமாறாக இருக்கும், டிசைனும் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரிண்டரில் பல விதமான ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. அது என்னங்கிறத இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதாவது இது ஒரு ஃபுல் பேக்டு வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ஆரம்பத்தில் இருந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டீங்க. இனி இதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறது எப்படிங்கிறதும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது பிரிண்டர் வாங்கிட்டிங்கனால் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பிரிண்டரை காமிக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பிரிண்டர் வந்து பெருசாக ஹீட் ஆகாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கங்கே நிறைய ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க ஹீட் வந்து வெளியே போகிறதுக்கு. அதனால் ஹீட் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதில் வராது. ஃபாஸ்ட்டான அதிவேக ஒரு பிரிண்டர், அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் பிரிண்டர்னு சொல்லிக்கலாம். இந்த பிரிண்டரை சுற்றி காமிக்கிறேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. தென் இந்த பிரிண்டரில் வந்து உங்களுக்கு வைஃபை ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பக்காவாக சிம்பிளாக ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, பிரிண்டர் வந்து வாங்கிட்டோம், அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இனி இன்ஸ்டலேஷன் தான், ரொம்ப சிம்பிள். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இவங்க டேப் தந்திருப்பாங்க. அந்த டேப்பை நாசுக்காக வெளியெடுக்கணும். நான் எப்படி எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நாசுக்காக, அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய டேப்பு, சைடில் இருக்கக்கூடிய டேப் எல்லாமே நாசுக்காக நிதானமாக ஸ்லோவாக அந்த டேப்பெல்லாம் நாசுக்காக வெளியே எடுத்துக்கோங்க. சரியா? வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாட்டு இந்த பிரிண்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சரியா? எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பர் ட்ரையை வெளியெடுக்கிறேன் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இங்கே பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தந்திருப்பாங்க. எல்லா விதமான பேப்பருக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் தந்திருக்காங்க. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் பேப்பருக்கும் சப்போர்ட் ஆகும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பேப்பருக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இதில் வந்து நீங்கள் A4 பேப்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக தந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பேப்பர் போடுறீங்களோ அந்த பேப்பர் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். A4 லெட்டர், B5 JIS, B5 ISO, அப்புறம் A5 லாங்வேஜ், B6 JIS, A6 எக்ஸிக்யூட்டிவ் லீகல், A4 ஷார்ட்டு ஃபோலியோ, அப்புறம் மெக்சிகன் லீகல், இந்தியன் லீகல் பேப்பர், இந்த மாதிரி பல விதமான பேப்பராக வந்து நீங்கள் ஈஸியாக அதோடய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி எளிமையாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நண்பா, இந்த பிரதருடைய பிரிண்டரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆல் இன் ஒன் பிரிண்டர் மாதிரி வருது. பிரிண்ட் வருது, ஸ்கேன் காப்பி அது வருது. தென் குவாலிட்டி ஆஃப் பிரிண்டிங் பிரதரை பொறுத்த மட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் டெக்னாலஜி. தென் மற்ற லேசர் பிரிண்டர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டோனர், ட்ரம் கேட்ரிட்ஜ் எல்லாமே சேர்ந்து வரும். இதை பொறுத்த மட்டில் ட்ரம் தனியாக வந்துடும், டோனர் கேட்ரிட்ஜ் தனியாக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு, வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி இதில் ட்ரம் ஃபெயிலியர் வந்து கம்மி. பெருசாக மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரம் ஃபெயிலியர் அங்கே நிறைய வரும், இதில் ட்ரம் ஃபெயிலியர் வந்து வராது.
லேசரை பொறுத்த மட்டும் பிரதர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரிண்டர், அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் பிரச்சனையே இல்லாமல் லைஃப் லாங் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிஸ்னஸ் ரன் ஆகணும்னா பிரதர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். தென் இந்த ப்ரிண்டரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மொபைல் கனெக்ட் ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. மொபைல் கனெக்ட் இருக்குது, ஏர் ப்ரிண்டர் இருக்குது, மோர்பியா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் தந்திருக்கிறாங்க. சரியா, இதுக்கு சொல்லிவிட்டு டெடிக்கேட்டடாக அவங்க ஒரு மொபைல் ஆப் தந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறமாட்டு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்கிறேன்னா ஒரு ஒயர்லெஸ் ப்ரிண்டிங் வந்து பண்ணி காமிக்கிறேன். அதாவது இவங்களுடைய ஆப்பை வந்து பதிவிறக்கம் செஞ்சதுக்கப்புறமா அதுவே வந்து உங்களுக்கு சொல்லி தரும் எப்படி வந்து கனெக்ட் பண்ணணுங்கிறத. அதாவது ஆட்டோமேட்டிக்காகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த மட்டும் இல்லை டைரெக்டாக ஒரு ஒய்ஃபை நெட்ஒர்க் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு டைரெக்ட் இருக்குது, அதாவது ஒய்ஃபை டைரெக்ட் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் ப்ரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே உங்களுக்கு சாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒய்ஃபை டைரெக்ட் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமாட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள், அதுவே சொல்லித்தரும் கரெக்டாக. அந்த ப்ரிண்டர் நேம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பேர் பண்ணிவிட்டு, அதாவது ஒய்ஃபை டைரெக்ட் கூட பேர் பண்ணதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு இந்த விண்டோ வரும் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணணுமா ஸ்கேன் பண்ணணுமா எல்லாமே அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரிண்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த ப்ரிண்ட்டை பாருங்கள். இதில் வந்து டூப்ளெக்ஸ் ப்ரிண்டிங் இருக்குது, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துடும். அதாவது அதுவே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜை ப்ரிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமாட்டு பேக் பேஜையும் சூப்பராக வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் செஞ்சு கொடுத்துடும். அதாவது ஆரம்பத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் ஆட்டோ டூப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த சாம்பிளாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடத்துக்கு ஆல்ரெடி திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், 30 ப்ரிண்ட் அவுட் வந்துகிட்டே இருக்கும். ட்ரே வந்து பெருசு, அந்த ட்ரேயில் அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்க்கும்போது ட்ரே வந்து பெருசு, 250 பேப்பர் அந்த ட்ரேயில் லோட் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னொரு விஷயம் இருக்குது இதில் பாருங்கள், சிங்கிள் ப்ரிண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் ஃபீட் பண்ணி ப்ரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் தந்திருக்கிறாங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பேப்பரை லோட் பண்ணிங்கனாலும் அந்த மாதிரியும் நீங்கள் இதில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். சரியா, இதுக்கப்புறமேட்டு டாப் போர்ஷன் அதாவது ஸ்கேன் பண்ணக்கூடிய ஏரியா, ஒரு முழு புக்கை வந்து நீங்கள் கமத்தி வச்சு ப்ரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா டாப்பில் வந்து அதோடய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அவங்க டிசைன்ஸ் வைஸும் சரி தான் டெக்னாலஜி வைஸும் சரி தான் பக்காவாக டீசெண்டாக தந்திருக்காங்க. இந்த டாப் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெரிய புக்கை நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கு மேலே இந்த ப்ரிண்டரில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, பேப்பர் வந்து பெருசாக சிக்காது. ஏன்னா இதோட வடிவமைப்பு அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை மீறி சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை மீறி சிக்கினாலும் அதை வெளியெடுக்கிறதுக்கு நாசுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே அதை பார்த்துக்கலாம், ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டை வந்து அழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அவசியம் வராது, நீங்களே எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமாட்டு இதோட டாப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்சிடி பக்கத்துலேயே உங்களுக்கு 2-in-1 ஐடி காப்பி ஒரு பட்டன் தந்திருப்பாங்க. ஐடி கார்டெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு அந்த பட்டனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரியா, இது எல்லாத்துக்கு மேலே ஒய்ஃபைக்கு ஒரு டெடிக்கேட்டட் பட்டன் தந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மொபைல் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணணுன்னா அந்த டெடிக்கேட்டட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டில், அதாவது ஒய்ஃபை டைரெக்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு இன்னும் நாசுக்காக ஈஸியாக எளிமையாக ரொம்ப சிம்பிளாக அது இருக்கும், அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நண்பா, இந்த ப்ரிண்டரை பொறுத்த மட்டும் லேசர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ப்ரிண்டர் தான், டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக ப்ரிண்டர் பண்ணியிருக்கிறாங்க, அவுட்புட்டும் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. 20-25K பட்ஜெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய லேசர் ப்ரிண்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், இதை கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. சரியா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.